உங்க நெஞ்சில பிரியா ஜீவாவை சாப்பிட எழுப்புறாங்க. எவ்வளவு எழுப்பியும் அவர் எழுந்துக்கவே மாட்டுறாரு. அவர் மேல இருந்து ஸ்மெல் வரும், ஓ குடிச்சிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஜீவாவோட நெஞ்சில ஏதோ ஒரு பேர் பச்சை குத்தி இருக்கிறத பாக்குறாங்க. அந்த பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் தெரியுது, கான்னு. மாமா பேர் அருணாச்சலம், அத்தை பேர் பார்வதி, பார்த்திபன் அர்ஜுன், இவங்க யார் பேருமே கால ஸ்டார்ட் ஆகலையே. ஓ, ஒருவேளை இவர் காதலிச்ச பொண்ணோட பேரோ, அப்ப டாட்டு குத்துற அளவுக்கு காதலிச்சிருக்காருன்னா அப்ப எவ்வளவு லவ் பண்ணிருப்பார்ல அப்படின்னு யோசிப்பாங்க. காலையில பிரியா ஜீவாக்கு காஃபி கொடுப்பாங்க. நேத்து நைட்டு நீங்க சாப்பிட வருவீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சாரிங்க நான் வெளியே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டீங்களா, நீங்க வருவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா நீங்க தூங்கிட்டீங்க, நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியா ஜீவா கிட்ட, நேற்று நைட்டு ரூமில் உங்கள் நெஞ்சில் ஒரு டேட்டூ பார்த்தேன், உங்கள் எக்ஸ் லவர் பேரா? கால ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் அதுக்கு மேலே என்ன பேருன்னு பார்க்கல. கார்த்திகா, காயத்ரி, காஜல் இருக்காது, காஞ்சனா, அது ரொம்ப பழைய பேர் இல்லை, வேறு என்னவா இருக்கும், காவ்யா, அது என் தங்கச்சி பேரு, அதுவாலாம் இருக்காது அப்படின்னு அவங்களே சொல்லிடுவாங்க. சரி, நான் ஒருத்தி, நீங்களே அந்த விஷயத்தெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன், நீங்க போயிட்டு கிளம்புங்க ஜீவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜீவா லிங்கத்தை தனியா கூட்டிட்டு வந்து அவர் நெஞ்சில காவியா பேரை பச்சை குத்திருக்கிறத காட்டுறாரு. நேத்து இந்த பேரை பிரியா பார்த்துட்டா, ஆனா அவர் ஃபுல்லா பார்க்கல, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் மாமா பார்த்துருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்ல, டேய் பிரியா மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, அவள் ஊரில் யாருனா காதலிச்சாலே சேர்த்து வச்சிருவா. தங்கச்சி காவியா காதலிச்சு இப்படி கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிருந்தா தாலியை அவுத்து போட்டுட்டு கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு உன்னையும் அவளையும் சேர்த்து வச்சிருவா, இதுக்கு நம்ம விடவே கூடாதுடா. சரி நீ வா, இது ஒரே வழி தான் இருக்குது, இந்த டேட்டுவை அழிச்சிடலான்னு சொல்லி டேட்டு அழிக்கிற ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களும் ஜீவா நெஞ்சில் இருக்க காவியான்ற டேட்டுவை அழிச்சிடுறாங்க. ஜீவா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த அழிச்ச டேட்டுவை பார்த்து அழுதுட்டு இருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.